பு அமீரகத்தின் இன்றைய முக்கிய துபாயில் நேற்று நடந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டது மக்கள் மாற்று வழியில் செல்லுமாறு துபாய் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அல்ரிபாட் சாலையில் விமான பயிற்சி மையத்திற்கு அருகில் உள்ள மேம்பாலத்தில் சற்று தூரத்தில் இந்த விபத்து நேர்ந்திருப்பதாக துபாய் காவல்துறை தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மக்கள் மாற்றுப் பாதையில் செல்லுமாறும் கவனமுடன் வாகனங்களை இயக்குமாறு வாகன ஓட்டிகளை துபாய் காவல்துறை எச்சரித்துள்ளது அமீரகத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு இனி கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அவசியமாகியுள்ளது அபுதாபியில் விசா சம்பந்தமான மருத்துவ பரிசோதனை செய்ய விரும்புபவர்கள் இனி கொரோனாவிற்கான நெகட்டிவ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இந்த விதிமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள பொது கிளினிக்குகளில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் செல்லுபடியாகும் நெகட்டிவ் சான்றிதழை பெற்று மருத்துவ பரிசோதனையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியின் ஷேகாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நோய் தடுப்பு மற்றும் பரிசோதனை மையங்களில் இருந்து இந்த விதிமுறை செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசோதனை முடிவானது அல்கோஷன் அப்ளிகேஷன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அமீரகத்தின் முன்னணி வங்கிகளில் கிரெடிட் கார்டுகள் மற்றும் தனிப்பட்ட லோன் பிரிவுகளில் காலியாக உள்ள விற்பனை பிரிவு அதிகாரி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற இருக்கிறது ஜூன் எட்டாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை இதற்கான நேர்முக தேர்வு நடைபெற இருக்கிறது தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஐயாயிரம் திராம் சம்பளமும் இன்சென்டிவ் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் இதே துறையில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் திறமையான தகவல் தொடர்பு வாடிக்கையாளர்களுடன் உறவை மேம்படுத்துவதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் தேர்ச்சி பெற்றால் உடனடியாக பணிகளில் சேர தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் திராம் சம்பளம் என்றாலும் நன்கு திறமை பெற்றவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இளங்கலை பட்டப்படிப்பு அல்லது அதற்கு சம்பந்தமான கல்வி தகுதி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் கிரெடிட் கார்டு விற்பனை பிரிவு அதிகாரி பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் அமீரகத்தில் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் கிரெடிட் கார்டு லைசன்ஸ் லோன்கள் மற்றும் இன்சூரன்ஸ் பணியில் பணியாற்றி அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதே பணியில் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கு இளங்கலை கல்வி அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் கிராம் சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான மூன்று நாட்களில் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நேர்காணல் நடைபெறும் நேர்காணல் நடைபெறும் இடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் அமீரகத்தில் மோசமான நிலையில் உள்ள டயர்களுடன் காரை இயக்குவது மிகவும் மோசமான விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அபுதாபி காவல்துறை எச்சரித்துள்ளது தேய்ந்த அல்லது சேதமடைந்த டயர்களுடன் காரை இயக்குவது குற்றமாகும் இதற்கு ஐநூறு திராம்ஸ் அபராதமும் நான்கு கருப்பு புள்ளிகள் மற்றும் வாகனங்களை ஒரு வாரத்திற்கு சிறைபிடிக்கப்படும் என்று அபுதாபி காவல்துறை எச்சரித்துள்ளது தேய்மானம் அடைந்த டயர்களினால் வேகமாக செல்லும் கார்கள் சாலையில் விபத்திற்கு உள்ளாகும் வீடியோ ஒன்றை அபுதாபி காவல்துறை அதன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது டயர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை வாகன ஓட்டிகள் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அபுதாபி காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இதன் மூலம் கோடை காலங்களில் வெப்பநிலை உயர்வால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்கலாம் என்றும் கூறியுள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினான்கு புள்ளி ஐம்பது கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கிராம்ஸ் ஆக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று திராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசாக இருக்கிறது அதே போல் அமிரகத்தில் உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தாறு காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி ஒன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக மூன்று பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க